ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பழையப்பட்டில் இருக்க ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோயிலோட நடந்த மிக பிரம்மாண்டமாக நடந்த மயான கொள்ளை திருவிழா உதவி தான் இன்றைக்கி நம்ம ஒரு பாட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து சில கிளிப்ஸை நான் எடுத்து வச்சுருக்கேன், சரி நம்ம போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிப்ஸை தான் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரெகுலராக இல்லாத மாதிரி வீடியோ வந்து நம்ம வருஷம் வருஷம் போகிறோம் காட்டுறோம்னு சொல்லிட்டு, புதுசாக இல்லாமல் இந்த கோயிலை பற்றி புது விஷயங்களை காட்டலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அன்னதானம் அப்படி அப்படின்னு சொல்லி லைனாக கொடுத்துட்டே இருப்பாங்க. தாக தீர்க்கறதுக்கு தண்ணி மோர் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலில் இந்த மாதிரி இந்த விசேஷ நாளில் எல்லாமே நடக்கும். மிகவும் விமர்சையாக நடக்கக்கூடிய ஒரு திருவிழான்னு கூட சொல்லலாம் இந்த பண்டிகையை. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு விசேஷம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்க வந்து தக்காளி சாதம் அதை வந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. நம்மளும் வாங்கிட்டு சரி போகலாமேன்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தாராளமாக வழி முழுக்கப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இவங்க ஒரு இடத்துல மட்டும் இல்லை, கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்னு சொல்லி அங்கங்கே பந்தல் போட்டிருப்பாங்க. இந்த ஒரு இன்னொரு காட்சி பார்த்திங்கன்னா அவர் சாட்டை அடி வாங்கிக்கிறார் விரும்பி, அது வந்து சில வழக்கங்கள் இருக்குது. மேலே பிடிச்ச காட்டு கருப்பெல்லாம் போகும்னு சொல்லியும் அந்த மாதிரி சாட்டடி வாங்குறது வழக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அழகு குத்துறது அப்படின்னு இந்த ஊரில் பார்த்திங்கன்னா சலாக்கு போகிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க. ஒரு பக்கம் அந்த கூட்டத்தோட கிளிப்பை நம்ம தனித்தனியாக பாட்டாக தான் நம்ம எடுத்து வச்சுட்ருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு அழகு போட்டிருக்கார் ஒருத்தர், அழகு குத்திட்டு அதை வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் இது வந்து எங்கள் தெருவுலேருந்து எங்கள் தெரு சார்பாக கிளம்பின ஒரு ஒரு வேஷம்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு பார்த்திங்கன்னா எங்கள் தெரு மொத்தம் அவங்களாம் சேர்ந்து ட்ரம்ஸோட பயங்கர ஆறாவரத்தோட பின்னாடி வந்து ஒரு கூட்டம் வந்துட்டுருக்கு பாருங்கள். அது வந்து எங்கள் தெருவை சார்ந்த கூட்டம் தான். இப்போ நம்ம வந்து கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை மீன் மார்க்கெட்டை தாண்டி பக்கத்தில் சந்து போது பார்த்திங்கன்னா அதுதான் மயான கிருஷ்ணகிரி அங்காளம்மன் கோயிலுக்கு போகிற வழி. அந்த கோயிலுக்கு தான் இப்போ போகிறதுக்கு என்ட்ரு ஆகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு சொல்லி அந்த பக்கம் சைடில் பந்தலெல்லாம் மோர் அதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். கோயில் வந்துருச்சு ஃப்ரெண்ட். இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா காளி வேஷம் போட்டு ஆடிட்டுருக்காங்க. என்னால் எல்லா வீடியோவுமே ரெகுலராக எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியலன்னா கூட்டம் நெரிசல், இன்னொரு பக்கம் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அவ்வளோ கூட்டம் வந்து தள்ளுறனால சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வீடியோவை உங்களுக்கு சரி காட்டலாமே அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ கிளிப் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பயங்கர ஆக்ரோஷமாக வேடம் விட்டு பார்த்தீங்கன்னா ஆடுறாங்க. மேலே கலர் கலராக பவுடர் பூசிக்கிட்டு சிவன் வேஷத்தில் காளி வேஷத்தில் இந்த மாதிரி லைனாக காளி வேஷம் சிவன் வேஷம் இந்த மாதிரி எல்லாமே வேஷமும் போட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலில் பயங்கரமாக ஆரவாரத்தோடு நடக்கும். இது இன்னொரு பாட்டு பார்த்திங்கன்னா நான் கோயிலேருந்து வெளியே வரும்போது சரி மயானத்துக்கு போகலாம் போது அந்த ரோட்டில் எடுத்த ஒரு ஒரு கிளிப்பு தான் இது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு காளி வந்து ரோட்டில் சுற்றி ஆடி இருக்கும் போது சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாம் ஆட்கள் வேடிக்கை பார்க்குறாங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றத நீங்கள் கொஞ்சம் லைனில் வெயிட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கோழி அவர் எடுத்து கையில் வச்சுக்கிறத வாயில் கடித்து துப்ப போகிறாங்க தலையை. அந்த வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லோரும் சுற்றி இருக்கிறவங்களாம் ஆரவாரப்படுத்தப்படுத்த அந்த சத்தம் போட அவங்களும் உக்கரமாகி அந்த கோழியோட தலையை பிடுங்கி இருக்கிற காட்சி தான் அது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. பாருங்கள் அந்த காட்சி உங்களுக்காக வந்துட்டுருக்கு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக பயங்கரமாக அந்த கோழி தலையை பிச்சு எடுத்தாங்கன்னு சொல்லி. இன்னொரு பக்கம் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு நம்ம வழிபட்டுட்டு அங்காள பரமேஸ்வரி வழிபட்டு அந்த மயானத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து மயானத்துக்கு போகிற வழி, கிருஷ்ணகிரி பழையப்பட்டில் இருக்க மயானத்துக்கு போகிற வழி. இப்போ பார்த்திங்கன்னா வழி முழுக்க ஃபுல்லாக ஜனங்க கூட்டம் தான் சைடில் அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துலையுமே சரி. ஆட்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வேஷம் போட்டிருக்காங்க. வீடியோ எடுக்கும்போதே அவங்க கொஞ்சம் உக்கரமாக இருந்தனால அந்த வீடியோவை கட் பண்ணிட்டோம். அங்கே சைடில் பந்தலில் பார்த்திங்கன்னா சாப்பாடு மோர் தண்ணின்னு சொல்லி சில பேர் கொடுத்துட்ருக்காங்க. கூட்டம் பார்த்திங்கன்னா பெண்கள் கூட்டம் ஆண்கள் கூட்டம்னு எல்லாமே வரிசையாக அங்கே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிட்டத்தட்ட நாங்கள் மயானத்தை நெருங்கக்கூடிய ஒரு காட்சி தான். இங்கே பார்த்திங்கன்னா சிவன் வேடம் விட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை சுற்றி எல்லாமே அவர்கிட்ட விபூதி எடுத்துக்கிட்டு பூசிக்கிறதும் அந்த மாதிரிலாம் ஆசீர்வாதம் வாங்குறதும் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. சரி நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மயானத்துக்கு போய்கிட்டே இருக்கலாம் வாங்க. Thank you.
இவரும் பார்த்தீங்கன்னா அந்த வேஷத்தில் இருக்கிற மாதிரியே அந்த அந்த உருவம் அந்த தத்ரூபமாக அந்த கேரக்டராகவே மாறி அந்த உருவமாகவே மாறி எல்லாத்தையும் வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த சிவன் வேஷத்தில் இவர்கிட்ட போய் எல்லாமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. மேலே சைடில் பாருங்கள், மெத்தையில் மேலேருந்து எல்லாமே இந்த கூட்டத்தை இந்த இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணகிரியில் அதாவது மேல்மலையனூர் தான் அங்காளம்மனுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இடம்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கிருஷ்ணகிரியில் ரெண்டு இடத்துல பயங்கர சிறப்பாக நடக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா இந்த பழையப்பேட்டை, இந்த பழையப்பேட்டை விட இன்னொரு இடம் என்னென்னா காவேரிப்பட்டினம். காவேரிப்பட்டினத்தில் அதி பயங்கரமாக நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மயானத்தோட என்ட்ரன்ஸுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். என்ட்ரன்ஸுக்கு போயிட்டுருக்கோன்னு சொல்லும்போது இந்த பக்கம் அந்த சாமி பார்த்திங்கன்னா ரொம்ப உக்கரமாக ஓடுறாங்க. அவங்களை பிடிக்கிறதுக்கு பின்னாடி பாதி பேர் ஓடினாங்க. அவங்க கையில் வச்சுருக்க அந்த கத்தி, அந்த கத்தி டம்மி கத்தி தான் இருந்தாலும் அதை எடுத்து வீசுறது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படி பார்த்துக்கோன்னா டான்ஸ் அடித்து அப்படியே குடு குடுன்னு அவங்களும் ஓடுறாங்க. பாருங்க கோழி தலையை பிச்சு இவங்களும் இருக்கிற ஒரு காட்சி. அடுத்து அடுத்து நம்ம மயானத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். இந்த பார்த்திங்கன்னா மயானத்தோட இன்னொரு பகுதியில் இங்கே கூட்டம் பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஏன்னா இங்கே வந்து அங்காளம்மன் உருவம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதியில் படுத்த மாதிரி உருவம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த உருவம் இங்கே தான் இருக்குது. ஸோ அந்த உருவத்தை பார்க்கறதுக்கோசரம் ஃபுல்லாக கூட்டம் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் இன்னொன்று என்னென்னா அந்த சாமி தேர் எடுத்து சொல்கிறாங்க பார்த்திங்களா. இந்த பார்த்திங்கன்னா அங்காளம்மனோட உருவம் பதிச்சதை சுற்றியும் எல்லாமே மூணு டைம் சுற்றி வந்து அவங்க வந்து அங்கே வழிபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த தேர் இருக்குது பார்த்திங்களா, அந்த தேர் தான் இங்கே மெயின். அந்த சாமி வச்சுருக்கிற இடத்துல அங்கேயே வழிபடுறனால தான் இந்த பக்கம் வந்துட்டு போவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட்டு மயானத்தில் நடந்த அந்த இன்னொரு சாட்டையடி தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்தவங்களுக்கு சாட்டையடி கையில் சாட்டை அடிக்கிறது தான் அவங்களோட இது. அதை சுற்றி எவ்வளோ பேர் பார்த்து அதை படம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அவங்க அடிக்கிறது அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக அவ்வளோ அதை ஃப்ரெண்ட்ஸ், அது ஓங்கிறது வேணால் ஃபோர்ஸாக தெரியும், ஆனால் அந்த எஜ்ஜு தான் உழும். இன்னொரு பக்கம் மயானத்தில் இந்த மாதிரி காளியை சுற்றி எல்லாமே அவங்கள வெறுப்பேற்றி அவங்கள இந்த மாதிரி எலும்பு சாப்பிட வைக்கிறது அந்த மாதிரி பண்ணுறதுக்கோசரம் அவங்கள வெறுப்பேற்றி இந்த மாதிரி சுற்றி ஆட்டம் பாட்டன்னு சொல்லி ரொம்ப கோலாகலமாக இருக்கிறாங்க. அந்த காட்சி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த காட்சி, ஒரு காளி உருவம் போட்ட ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எலும்பை தேடி அங்கங்கே போயிட்டுருக்காரு. நாங்களும் சரி அவர் பின்னாடியே போகலான்னும் போது ஒரு கட்டத்தில் ஒரு மண்டவோட எடுத்தார். அவரே மண்டவோட எடுத்து அதை அந்த கையில் வச்சுருக்க அந்த கத்தி மாதிரி வச்சு ரெண்டு அடி அடித்தார். அப்புறம் எடுத்து வாயில் வச்சு கடித்தார். அதை நாங்கள் சுற்றியும் பக்கத்தில் போய் வீடியோ போக்க பார்த்துட்ருக்கும் போது ஒரு கட்டத்தில் ரொம்ப ஆக்ரோஷமாக எங்களை துரத்த ஆரம்பித்தார். நாங்கள் ஓடி வந்துட்டோம். அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அந்த வீடியோ கிளிப்பை கொஞ்சம் பாருங்கள். நாங்கள் ஓடின காட்சி தான் இது, கேமராவை பிடிக்க முடியாமல். எல்லாம் பாருங்கள் எப்படி ஓடுறாங்கன்னு பாருங்கள். அவங்க அங்கே ஓடுறாங்க. கடைசியாக அந்த காளி வேஷம் போட்டவர் அது அந்த எலும்பை எடுத்துக்கிட்டு வேகமாக அந்த மயானம் அந்த எரிக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. எரிமேடை இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் நின்னாங்க. நாங்களும் பின்னாடி அவங்க பின்னாடியே ஓடணும். அங்கே பாருங்கள் அந்த கையில் அந்த எலும்பு கொண்டு வச்சுருக்காரு. கடைசியில் அவர் ஓட ஆரம்பித்ததும் அவர் பின்னாடி நாங்கள் எல்லாருமே ஓட ஆரம்பித்தோம். இன்னொரு பக்கம் இன்னொரு காளி வேஷம் போட்டவர் ரொம்ப டயர்டாக படுத்துட்டுருக்காருன்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே உட்காந்து சரி அவரே ஒரு வீடியோ பிடிச்சி காட்டலாமேன்னு சொல்லி திடீர்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் எழுந்து ஆக்ரோஷமாக ஒரு சவுண்டு போட்டு எங்கள் எல்லாத்தையுமே ஒரு பீதி அடைய செஞ்சார். அந்த கிளிப்பு தான் இது பாருங்கள். திடீர்னு அவர் எழுந்துட்டு ஒரு மாதிரி எல்லாத்தையும் துரத்திட்டு ஓடுறாரு. அங்கே பாருங்கள் அந்த கூட்டமே பிச்சுக்கிட்டு ஓடுற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு காட்சி இது. Okay, yani
அந்த காட்சி, அந்த காதி வேஷம் போட்டவர் வந்து அங்கே இருக்கிற எலும்பை சாப்பிட்றதுக்கோசரம் போகிறான்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் சார். ரொம்ப நேரமாக அங்கே இருக்கிற எலும்பு எடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இருக்கிற கூட்ட நெரிசல் எங்களால் வீடியோ எடுக்கிறது ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. எல்லாமே சேர்ந்து தள்ளி விடுறது அந்த மாதிரி மேலே, இன்னொரு பக்கம் கீழே முள் கல்னு காலில் குத்தி அந்த வீடியோவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எடுத்து கிளிப் எடுத்து போடுறேன். ஆனால் கடைசி வரைக்கும் இந்த வேஷம் போட்டவர் சாப்பிடலை, ஒரு ஏமாற்றமாக தான் எல்லாம் போனாங்க. தாங்க இப்போ வராட பாருங்க, இந்த காளி வேஷம் போட்டவர் தான் ஒரு ஹைலைட்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா இவர் உண்மையான மண்டவோடு மாதிரியே பாருங்க போட்டுக்கிட்டு எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக ஒரு உருவத்தோடு வந்தார். வந்த கொஞ்ச நேரத்துலேயே அவர் தான் அந்த மேலே ஏறி இவர் தான் அங்கே இருக்கிற எலும்பு எடுத்து கடிக்கவும் செஞ்சார், அங்கே இருக்கிற சாம்பல் அள்ளி வாயில் போட்டு சாப்பிடவும் செஞ்சார். அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அவர் நடைமை இப்போ அந்த எரிமேடைக்கு போகிறார். எரிமேடைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அந்த சாம்பலையும் எலும்பையும் சாப்பிட்றதுக்கோசரம் போகிறாரு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பல் அள்ளி வாயில் போடுறாரு. நல்லா ஒத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் ஜூம் பண்ணி கூட லைட்டாக காட்டியிருக்கேன் பாருங்கள். இது இன்னும் கிளியராக பின்னாடி இருக்கிறவாருன்னு கொஞ்சம் வேறு கிளிப்ஸில் தெரியும் பாருங்க. ரொம்ப உக்கரமாக ஆக்ரோஷமாக இருந்து வந்தது இவர் தான். அங்கே பாருங்கள் சாம்பல் அள்ளி வாயில் போடுறாரு. இது ஒரிஜினல் சாம்பல் ஃப்ரெண்ட்ஸ், கீழே கிடந்தது உங்களுக்கே தெரியும். அங்கே பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்குலாம் கிளியராக தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோவை கிளியராக காட்டியிருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காம நம்ம ஃப்ராடு பசங்க சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க மறக்காமல். இதே மாதிரி வீடியோஸ் நிறையா நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம். பை பை.